அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. சொர்க்கவாசிகள் அடையும் மன நிறைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்ந்தோன் அல்லாஹு தாலா மறுமையில் சொர்க்கவாசிகளை நோக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். அதற்கு சொர்க்கவாசிகள், எங்கள் அதிபதியே, இதோ கீழ்ப்படிய காத்திருக்கிறோம், நன்மைகள் அனைத்தும் உன் கரங்களிலேயே உள்ளன என்று பதில் கூறுவார்கள். அப்போது அல்லாஹு தாலா, மனநிறைவு அடைந்தீர்களா என்று அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான். அதற்கு சொர்க்கவாசிகள், உன் படைப்புகளில் யாருக்கும் நீ வழங்கியிராத கொடைகள், இன்பங்கள் ஆகியவற்றை எங்களுக்கு நீ வழங்கியிருக்க நாங்கள் மனநிறைவு அடையாமல் இருப்போமா என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹு தாலா, இதை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கட்டுமா என்று கேட்பான். அதற்கு சொர்க்கவாசிகள், அதிபதியே, இதைவிட சிறந்தது எது என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹு தாலா, உங்கள் மீது என் அன்பை சொல்கிறேன், இனி ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று கூறுவான். இந்த நபி மொழி அபு சயீதில் ஹுதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 6549 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே அடையக்கூடிய மன நிறைவை இந்த நபிமொழி நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமர்ந்திருந்தோம். அப்போது பௌர்ணமி இரவு, அந்த முழு நிலவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த நிலவை நெரிசலில்லாமல் காண்பதை போன்றே உங்கள் இறைவனையும் மறுமையில் காண்பீர்கள். எனவே சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தொழும் விஷயத்தில், அதாவது அசர் தொழுகையிலேயும் சுபுகு தொழுகையிலேயும் உறக்கம் போன்ற எதற்கும் ஆட்படாமல் இருக்க உங்களால் இயலுமானால் அவ்வாறே செய்து கொள்ளுங்கள், இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம் என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் உம்முடைய இறைவனை போற்றி துதிப்பீராக, அவ்வாறே இரவு நேரங்களிலும் பகலின் உணைகளிலும் துதிப்பீராக, இதனால் நீர் மன நிறைவு அடையலாம் என்கின்ற அத்தியாயம் 20 வசனம் 130 ஓதி காட்டினார்கள். இந்த நபிமொழியின் வாயிலாக அசர தொழுகை, சுபுகு தொழுகை ஆகிய இந்த இரண்டு தொழுகைகளை தொழுவதன் மூலமாக நமக்கு மன நிறைவு கிடைக்கும் என்பதை இந்த வசனம் எடுத்துச் சொல்கின்றது. இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் நம்மால் கடைபிடிக்கப்படுகின்ற போது நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ளலாம், அதிலே நிகர்காட்ட முடியாத மன நிறைவையும் அடைந்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.